மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பூம்புகார் மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள மீன் இறங்கு குளத்தில் மூன்று இடங்களில் கடல் உள்வாங்கியதால் படகுகளை நிறுத்த முடியாமல் மீனவர்கள் அவதிக்குள்ளாகி உள்ளனர். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் கடந்த மூன்று நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகின்றது. கடலோர பகுதிகளில் கடல் கடும் சீற்றத்துடன் காற்றளிக்கின்றது. இந்நிலையில் சீர்காழி அருகே பூம்புகார் மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள மீன் இறங்கு தளத்தில் மூன்று இடங்களில் கடல் நீர் உள்வாங்கியுள்ளது. துறைமுகத்தின் முகத்வாரம் முறையாக அமைக்கப்படாததால் கடல் அலைகளின் தாக்கம் காரணமாக மீன் இறங்கு தளத்தின் கான்கிரீட் முழுவதுமாக மண் அரிப்பு ஏற்பட்டு கடல் நீர் உள்வாங்க தொடங்கியுள்ளது. இதனால் துறைமுகத்தின் படகு தளத்தில் படகுகளை நிறுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சாதாரண காற்றிற்கே படகுகள் நிலை தடுமாறும் நிலை கடும் புயல் ஏற்பட்டால் நங்கூரமிட்ட படகுகள் ஒன்றோடு ஒன்று மோதி கவிழும் நிலை ஏற்பட்டுள்ளது என மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே துறைமுகத்தின் வடக்கு பகுதியில் தூண்டில் வளைவு அமைக்கவும் முகத்வாரத்தை சீரமைக்கவும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.